ஸ்ரீ மாத்ரே நமக. அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி. இந்த அக்ஷய திருதி அன்று நாம் என்ன செய்ய வேண்டும், இதுதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி. அக்ஷய திருதி அன்று நகை வாங்கணும் சார் அப்படி தான் எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அக்ஷய திருதியை அப்படிங்கிறது, அதாவது திருதியை, அந்த திதியை குறிக்கக்கூடியது. எப்போவுமே திருதியை, அதாவது சித்திரை மாதம் வரக்கூடிய தேய்பிரையில் வரக்கூடிய அந்த திருதியை ரொம்ப விசேஷமானது. என்ன காரணம் அப்படின்னா, சந்திரனும் பலமாக இருப்பார்கள், சூரியனும் பலமாக இருப்பாங்க. அதுதான் அந்த அக்ஷய திருதியோட விசேஷம். சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது பிதுர்காரகன், சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது மாதுர்காரகன் சொல்லுவாங்க. அதாவது அம்மாவுடைய வழியிலேருந்து வரக்கூடியதை கொடுக்கக்கூடியது சந்திரன், தந்தையோட வழியிலேருந்து பாவ புண்ணியங்களை கொடுக்கக்கூடியது சூரியன். இப்போ இந்த ரெண்டுமே நமக்கு நன்மையை தரக்கூடியதாக அமையும் அப்படிங்கிறதுனால தான் இந்த அக்ஷய திருதியை வந்து ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. இந்த அக்ஷய திருதி அன்று தங்கம் வாங்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டே இருக்காங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, அக்ஷய திருதி அன்று புண்ணியங்கள் செய்யணும், தான தர்மங்கள் செய்யலாம். இப்போ தான தர்மம்னோடனே எங்கே சார், நாங்கள் எங்களுக்கே எங்கள் பாடே நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்கோம், எங்களுக்கே முடியாமல் இருக்குது, இதில் போய் தான தர்மம் எங்கே பண்ண அப்படின்னா, தான தர்மம் என்பது நம்மளால் முடிஞ்சதை செய்வது தான் தான தர்மம். இப்போ ஒரு கோயிலில் ஒரு பணி நடந்துட்டுருக்குன்னா ஒரு 11 ரூபா கொடுத்தா அதுவே ஒரு தர்மம் தான். ஒருத்தர் வந்து 1000 ரூபா கொடுக்காரு, 10000 ரூபா கொடுக்காருங்கிறது தான் ரெண்டாவது, 11 ரூபா கொடுக்குறதே பெரிய காரியம். அதே போல் ஒரு குழந்தைக்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுக்கலாம், ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், ஒரு நோட்டு வாங்கி கொடுக்கலாம், ஒரு பேனா வாங்கி கொடுக்கலாம், அல்லது ஊனமுற்றோர்கள் அநாத ஆசிரமத்துக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். நம்மளால் முடிந்தது செய்யலாம், நமக்கு எவ்வளவு தூரம் செய்ய முடியுமோ அது செய்யலாம். ஒருத்தர் வந்து 100 ரூபாய்க்கு செய்ய முடிஞ்சால் நம்ம 10 ரூபாய்க்கு செய்யலாம், ஒருத்தருக்கு 1000 ரூபாய்க்கு செய்ய முடிஞ்சால் நம்ம 100 ரூபாய் செய்யலாம். நம்மளால் முடிந்ததை செய்வது தான் ரொம்ப சிறப்பானது. முடியாத கஷ்டப்பட்டு எதுவும் செய்ய சொல்லலை. அதாவது தனக்கு போக தானம்னு சொன்னாங்க, ஆனால் தானம் செய்யணும், தர்மம் செய்யணும். இந்த தர்மம் செய்யும்போது நிறைய நமக்கு மனதில் எண்ணங்கள் வேண்டாம் என்று வரும். என்ன காரணம்னா, நம்ம அங்கங்கே பார்த்தோம்னா பிச்சைக்காரங்க வந்து நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இவங்க ஏமாத்துறாங்க, ஏன்னா அதை வாங்கிட்டு போய் அவங்க சீரட்டு குடிப்பாங்க, ஒரு பாக்கு போடுவாங்க, தண்ணி அடிப்பாங்க. இப்படி செய்கிறதுனால இந்த தர்மம் பண்ணுற சிந்தனையே போயிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, உணவாக கொடுங்க, பொருளாக கொடுங்க. ஒருத்தர் சாப்பிட்றாருன்னா அவர் சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒருத்தருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க, அவங்க அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அதுமாதிரி பொருட்களாக கொடுப்பது ரொம்ப சிறப்பானது. அதில் இந்த அக்ஷய திதி அன்றைக்கு ரொம்ப விசேஷமானது என்னென்னா, சித்திரை மாதங்கிறதுனால கொடை வாங்கி கொடுத்தா ரொம்ப விசேஷம். யாருக்காவது வந்து வெயிலில் இப்போ ஒருத்தர் ஒரு அம்மா கடை வச்சுருக்காங்க, வெயிலே வச்சுருக்கிறாங்க, அப்போ அந்த கடை அவங்க வெயிலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொடை தானம் கொடுத்தா அது எவ்வளோ பெரிய புண்ணியம். அவங்க நிழலில் இருப்பாங்க. ஒருத்தர் வேலை பார்க்குறதுக்கு வெயிலில் தான் வேலை பார்த்து போகிறாரு, வெயிலே நடந்து போயிட்டு வர்றாருன்னா அவருக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம். அப்போ அந்த செருப்பு வாங்கி கொடுக்கும்போது அவர் வெயிலில் நடக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும், அது ஒரு தானம். அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நம்ம கொடுக்க வேண்டும். இப்போ நல்லா சாப்பிட்டு உட்காந்துருக்கவனுக்கு போய் சோற போட்டோம் அப்படின்னா அது தர்மம் கிடையாது. அவன் ரொம்ப பசியாக இருக்கான், பட்டினியாக இருக்கான், வழியே இல்லை அப்படின்னா அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால் அந்த குடை வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷம்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ செருப்பு வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷம். எழுதுகோள், அதாவது பேனா, பென்சில், நோட்டு, புத்தகம், இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து பயன்படும் வகையில் ஒரு இது செய்யணும். எனக்கு தெரிஞ்சு போன ஆண்டு ஒரு நண்பர் என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர் இந்த மாதிரி அக்ஷய திதி அன்னைக்கு போய் நம்ம தங்கம் வாங்கி சுயநலமாக இருக்க வேண்டாம் சார், அதில் அந்த நகையை வாங்குறது ஓகே வாங்கும் வேண்டாம்னு சொல்லலை, ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 குழந்தைகளை செலக்ட் பண்ணி, அந்த அவங்க தெருவிலே இருக்கக்கூடிய குழந்தைகளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கேரம் போர்டு, செஸ்ஸு, கிரிக்கெட் விளாட்ற பசங்களுக்கு கிரிக்கெட் பேட்டு, கிரிக்கெட் பால் இதெல்லாம் வாங்கி கொடுத்தார். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. இப்போ சும்மா இருக்கிற நேரத்தில் அவங்க கேரம் போர்டு விளாடுவான், ஒரு திறமை வெளிப்படும், அந்த கான்சன்ட்ரேஷனை கொடுக்கக்கூடிய அந்த விளையாட்டு. செஸ் வந்து மூளைக்கு வேலை, மூளைக்கு அறிவை கொடுக்கக்கூடியது. அப்புறம் கிரிக்கெட்டும் வந்து கொஞ்சம் உடற்பயிற்சியான வேலை. ஃபுட்பால், பால் வாங்கி கொடுத்துருக்காரு ரெண்டு பேருக்கு ஃபுட்பால் விளாட்றதுக்கு. சரி, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது தர்மங்கள், புண்ணிய காரியங்கள் செய்யலாம். ரொம்ப சிறந்தது இந்த உலகத்தில் என்ன அப்படின்னா புண்ணியம். புண்ணியம் வந்து செய்வது பயிர் போல் தழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளலார் சொல்கிறாங்க, செய்த புண்ணியம் பயிர் அப்படின்ட்டு. நம்ம செஞ்ச புண்ணியம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை தேடி வந்து நமக்கு உதவும். இது நானும் கண்ட அனுபவம். நிறைய நம்ம செஞ்ச அந்த தர்மங்கள் அவங்களே வந்து நமக்கு உதவாட்ட கூட வேறு யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நானும் அனுபவத்தில் கண்டிருக்கேன்.
அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் அக்ஷய திருதி அன்றைக்கு தங்கம் வாங்குறீங்க, இந்த அது வாங்குறீங்க, இது வாங்குறது, ரெண்டாவது இருக்கட்டும், ஏதாவது ஒரு தானம் தர்மம் கண்டிப்பாக செய்யுங்க, மறந்துடாமல் செய்யுங்க, அவசியம் செய்யுங்க. அக்ஷய திருதி அன்று நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் எல்லாமே தர்ம தேவதையால் ஆசீர்வதிக்கப்படும். அதே போல் அக்ஷய திருதி அன்று நீங்கள் செய்யக்கூடிய தானம் எல்லாமே லட்சுமி கடாட்சமான நிலவை தரும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தானம் உங்கள் கையில் லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும், உங்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் சகல சம்பத்துகளும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இந்த தங்கம் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஒருத்தன் தான் இப்படி சொல்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை இது பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் இந்த யூடியூப் காட்டும், நிறைய பேர் பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு வழிவகையாக இருக்கும். அதே போல் நிறைய பேர் உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. தெய்வீக பொருட்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் பயனடையணும், நம்ம நண்பர்கள், நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள், நம்முடைய வாடிக்கையாளர் பயன்பெறணும் தான் தெய்வீக பொருட்கள். கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை, தேவதார் மாலை, ஸ்படிக மாலை, அப்புறம் தெய்வீக பொருட்கள் வலம்புரி சங்கு, கோமதி சக்கரம், மகாலட்சுமி சோழி, லட்சுமி சோழி, ராஜசோழி, இப்படி தெய்வீக பொருட்கள் நம்ம நிறையா விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு குறைந்த விலையில் எல்லோரும் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு உரு ஏற்றி சக்தி ஏற்றி பூஜைகள் செய்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்படி உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் தேவை இருக்குது அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய எங்களோட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.